வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அத்தனையும் நிறைவேறி ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க தள்ளுபடி தள்ளுபடினால நமக்கு என்ன தோணும் ஆடி தள்ளுபடி ஒத்தரொத்த தள்ளிக்கிட்டு போய் அவசரம் அவசரமாக துணிமணி வாங்கி ஒன்று வாங்கி நான் நாலு ஃப்ரீ இப்படியே நம்ம வாழ்க்கையை இருக்கோம்ல இந்த ஆடி மாதம் எப்பேர்ப்பட்ட மாதம் தெரியுமா எவ்வளோ புனிதமான மாதம் ஆ அம்மன் மாதம் இது அம்பாளுக்கான மாதம் மார்ச் எட்டாம் தேதி மட்டும் பெண்களுக்கான ஒரு நாளுங்கிறோம் ஒரு வருஷத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதும் அந்த அம்பாளுக்காகவே அந்த அம்மனுக்காகவே அப்பேற்பட்ட சிறந்த மாதம் இன்னைக்கு அதோடய சிறப்புகளை பற்றி பாருங்கள் எத்தனை பொருட்கள் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுமே நமக்கு ஆடி மாதம்னால குழு ஊற்றுவாங்க கோவில்களில் பாட்டு பாடுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லை அதெல்லாம் பற்றி இன்றைக்கி பேசலாம் சரி இந்த ஆடி மாதத்தோட தனிச்சிறப்பு என்ன தெரியுமா ஆடி மாதம் வந்தால் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பான் கடக ராசிங்கிறது சந்திரனுடைய ஆட்சி வீடு அப்போ அந்த இடத்துல சூரியன் வந்தாலும் சூரியன் பரமேஸ்வரன் சந்திரன் பார்வதி அவளுடைய ஆட்சி அதிகமாக இருப்பதனால்தான் இந்த ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அம்பாள் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி ஒரு முறை தபஸ் பண்ண பொழுது பரமேஸ்வரன் மகிழ்ந்து ஆண்டில் ஒரு மாதம் உனக்காக அப்படின்னு வரம் கொடுத்து பெற்றது தான் இந்த ஆடி மாதம் இப்போ இந்த ஆடி மாத சிறப்புன்னு உடனே ஆடி போயிடாதீங்க உட்காருங்க அழகாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் வந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு மறந்து போயிடும் இந்த தள்ளுபடி விஷயத்தை தள்ளுபடி பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வர பண்டிகைகள் ஒன்று கூட நம்ம தள்ளுபடி பண்ண போகிறதில்ல அத்தனையும் பற்றி நாம் பேச போகிறோம் என்னெல்லாம் பண்டிகை வருது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் ஆடி முதல் நாள் ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் இந்த ஆடி செவ்வாயெல்லாம் ரொம்ப விஷயம் பலருக்கு தெரியாத விஷயம் எல்லாம் இன்னைக்கு பேச போறோம் இந்த ஆடின்ன உடனேவே எத்தனை பழமொழி இருக்கு தெரியுமா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஆணி ஆடி ஆவணி இந்த மூணு மாசத்துல தான் நமக்கு இந்த தென்மேற்கு பருவ காற்று மழை தரும் நமக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது அப்போ நம்ம விதைச்சோம்னா தண்ணிக்காக கஷ்டப்பட வேண்டாம் அதே போல் காய்கறிகள்லாம் கூட பாருங்கள் கொஞ்சம் பராமரிப்புலேயே நல்ல விளைச்சல் வரும் நல்ல மகசூல் வரும் அதுக்கு தான் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி செவ்வாய் குழி அரைச்ச மஞ்சளை குழி அப்படிம்பாங்க மஞ்சள் குங்குமம் தான் நிறையா தெரியும் நமக்கு இந்த மாதத்தில் ஆ முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டோமே ஆடி பூரம் அதுக்கு தனியாக ஒரு செக்மெண்ட் ஆமாங்க இப்போ இந்த பட்டம் வருது இல்லை ஆடி பட்டம் அப்படின்னு சொல்கிறது விதைகளுக்காக மட்டும் இல்லை விதைகளை பாதுகாப்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு அற்புதமான விஷயம் இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த வெறும் தள்ளுபடிக்கு போக மாட்டோங்க ஆடி அப்படின்னா எப்பேற்பட்ட சிறந்த மாதம்ங்கிறது புரியும் ஆடி மாதத்தில் அம்மியும் பறக்கும்னு ஒரு ஆள் சொன்னார் அம்மி பறக்காதுங்க ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும் அது வரைக்கும் வந்த கொள்ளை நோய்கள்லாம் இந்த ஆடி காற்று வந்தால் அப்படியே தொலைஞ்சு போயிடும்பாங்க ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும் அப்புறம் மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டில் விருந்து வைப்பாங்க ஆடிச்சீர் அப்படின்னுட்டு அதுக்காக ஆடிப்பால் குடிக்காத மாப்பிள்ளை உண்டோ ஆடிக்கு அழைக்காத மாமியார் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஆடி ஆடி ஆடின்னுட்டு எவ்வளவு பழமொழியும் வச்சுருக்குறாங்க பழக்க வழக்கங்கள் வச்சுருக்குறாங்க ஏன் கூழ் ஊற்றுறாங்க அதெல்லாம் இப்போ ஒன்றுன்னா விவரமாக பார்க்கலாம் சரியா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி சொன்னேன் இல்லைங்களா அதே போல் ஆடி தேரை தேடி தரிசி ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை பொழியும் ஆடி கூழ் அமிர்தம்னு சொல்லி வச்சாங்க இப்போ இந்த ஆடி முதல் நாள் ரொம்ப விசேஷம் அந்த முதல் நாள் அதாவது ஆடி பிறப்பு இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உண்டான மாத பிறப்பு அப்படிங்கிற பொழுது அன்னிக்கு மாப்பிள்ளைங்களை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அன்றைக்கி தேங்காய் பால் கொடுத்து அது ஒரு வெள்ளி டம்ளரில் வச்சு மாப்பிள்ளைக்கு கொடுக்கறது வழக்கம் டம்ளரோடு கொடுத்து அனுப்புவாங்கன்னெலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ அவங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் குடித்தா சரி இல்லைங்களா பொண்ணையும் கூப்பிடுவாங்க மாப்பிள்ளையும் கூப்பிடுவாங்க புதுமண தம்பதியரை கூப்பிட்டு மாப்பிள்ளைக்கு தேங்காய் பால் நல்ல விருந்தெல்லாம் வச்சுட்டு ஒரு கும்பிடு போட்டு ஐயா சாமி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க பொண்ணை அவங்க வீட்லேயே வச்சுப்பாங்க இது என்ன ஒரு வழக்கம் ஆடிக்கு அழைச்சிங்களான்னு கேட்பாங்க ஏன் அந்த பொண்ணை மட்டும் அங்கே வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முன்னோர்கள் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க வெளியில் சொல்கிறது இல்லை இப்போ நான் சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படியே அந்த பெண் ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் அவங்க ஒன்றா இருந்து இப்போ கருத்தரிச்சிட்டான்னா அந்த குழந்தை எப்போ பிறக்கும் சித்திரையில் பிறக்கும் கோடை காலத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெற்றுக்கிட்டால் அம்மாவுக்கும் கஷ்டம் குழந்தைக்கும் கஷ்டம் அதனால் இந்த ஆடி மாதத்தில் வேண்டாங்கிறதுக்கு இன்னும் ஒரு சாக்கும் சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா அம்பிட்டுத்தேன் அப்படிம்பாங்க அம்பிட்டுத்தேன் அப்படின்னா நர்த்தோம் நல்லது இல்லைன்னு அர்த்தம் அது அப்படி சொல்லுவாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த ஆடி மாதத்தில் வேண்டாங்க ஏன்னா சித்திரை மாதத்தில் பிள்ளை பெற வேண்டாம் இன்னும் ஒரு வசனம் வேறு சொல்லுவாங்க சித்திரை சித்திரை மாதத்தில் சித்திரையில் ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னா அந்த குடும்பமே நாசம் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படிம்பாங்க இதெல்லாம் அவங்க சொல்கிறது அதுக்காக சித்திரை மாதத்தில் ஆம்பளை பிள்ளை பிறக்கலையா பிறக்குது ஆடி மாதத்துலலாம் பிறக்கலையா பிறக்குது இருந்தாலும் இப்படியெல்லாம் சொல்லி அந்த காலத்தில் இப்போ எப்படி பிரித்து வைக்கணுங்கிறத அழகாக செஞ்சாங்கங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் <imitation> இருக்குங்க